உழைத்து சாப்பிடுவதில் தவறில்லை, உழைத்து சாப்பிடாதவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை என சீமானை சீண்டியிருக்கிறார் அவருடைய முன்னாள் தம்பியும் திமுக செய்தி தொடர்பாளருமான ராஜீவ் காந்தி. மேலும் ஆர்எஸ்எஸ்ஸின் கைகூலியாக சீமான் மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 3000-க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் நிகழ்வு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு பின்னர் திமுக செய்தி தொடர்பாளர் ராஜீவ் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். பெயிண்டிங் கான்ட்ராக்டுக்காகத்தான் திமுகவில் இணைகிறார்கள் என்ற சீமானின் கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப, உழைத்து சாப்பிடுவதில் தவறில்லை என்றும் உழைத்து சாப்பிடாதவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை என்றும் ராஜீவ் காந்தி தெரிவித்துள்ளார். சரி, உழைச்சி சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அரசு ஒப்பந்தம் ஒன்றும் பிழை இல்லை. தகுதியான ஆளுக்கு அரசு ஒப்பந்தம் எடுத்துக்கலாம். நான் வழக்கறிஞர், அரசு ஒப்பந்தம் எடுக்க முடியாதுங்கிற அந்த அரைகூர் அறிவு கூட உங்களுக்கு தெரியல. நான் வழக்கறிஞர் எடுக்க முடியலை. ஆனால் ஒரு சாமானியன் இந்திய குடிமகன் எல்லாம் உழைச்சி சாப்பிட்டா அரசு ஒப்பந்தம் எடுத்து உழைச்சி சாப்பிடலாம். அது உழைத்து சாப்பிடாதவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி என்பது ஒருவருக்கான கட்சி இல்லை என குறிப்பிட்ட ராஜீவ் காந்தி, குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு கிடைத்ததும் அதனை தனிநபர் கட்சியாக சீமான் கட்சியாக மாற்றிக்கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். ஆர்எஸ்எஸ்ஸின் கைகூலியாக சீமான் செயல்படுவதால் தான் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் திமுகவில் இணைவதாக ராஜீவ் காந்தி குறிப்பிட்டார். தமிழ் தேசிய மாயையாக கட்டப்படுகிறது இங்கே. என்னன்னா வந்து நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்ததில் நான் ஒருத்தர். அதில் எப்போவுமே சொல்கிறேன், அது மரியாதைக்குரிய சீமானவர்களுக்கு மட்டும் சொந்த கட்சி மட்டும் அல்ல. இங்கே நிற்கிற அண்ணன் பத்மநாதன் ஆகட்டும், ரமேஷ் ஆகட்டும், இவர்களெல்லாம் தொடக்க காலத்தில் இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. 1.5 விழுக்காடு வாக்கு வாங்கின பின்னாடி மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்கள் அதை ஏதாச்சதியாரமாக தன்னுடைய கட்சி என்று அதாவது கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்கங்களில் ஒரு கூறுதானே ஒழிய தனித்து இயங்குவது அல்ல. அதுக்கு தந்தை பெரியார் அந்த காலத்திலேயே ஏன் திராவிடராக நாங்கள் இருக்கிறோம், ஏனென்றால் ஆரியர்கள் வந்து தங்களை தமிழர்களாக ஒட்டிக்கொள்வார்கள் என்பதற்காக இருக்கிறேன்னு மிக தெளிவாக இருக்காரு. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பார்க்குற கைக்கூலி வேலையை மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்கள் செய்வதால் இனிமேல் அங்கு இருந்து பயனில்லை. இளைஞர்கள் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலை, இந்திய அரசியல் என்று எதிர்கொண்டிருக்கிற ஒரு மதவாத அரசியலை வீழ்த்துவதற்கு, அரசியல் திட்டத்தை அரசியலை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரி என்று இந்த அமைப்பில் இருந்திருக்கார்கள். ஊர் ஊராக சென்று நாம் தமிழர் கட்சியினரை சந்தித்து அவர்களை திமுகவில் இணைக்கும் பணியை தொடரப்போவதாகவும் ராஜீவ் காந்தி தெரிவித்துள்ளார். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.